தேசிய தரவரிசை பட்டியலில் அகில இந்திய அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பாராட்டை பெற்றுள்ளது. மருத்துவம் சார்ந்த அதிக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதால் தமிழ்நாடு அளவில் முதல் இடம் பிடித்துள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெரியார் பல்கலைக்கழகம் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு. நியூஸ் ஆன் தமிழ் சார், வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடம் எப்படி அடைய முடியுது சார்? வணக்கம், நன்றி. இது வந்து தர மதிப்பீடு வந்து தர மதிப்பீடு குழு வந்து பெங்களூரில் இருந்து அவங்க தான் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தர மதிப்பீடு செய்கிறாங்க. 7 வகையான அடிப்படைகள் கொண்டு தர மதிப்பீடு செஞ்சு இந்த கிரேடு எங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்த தரம் வந்து A++ங்கிற தரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சார், இது மூலமாக என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது பல்கலைக்கழகத்துக்கு? இந்த இதனால் வந்து எங்களுக்கு வந்து முதல் வந்து நிதி உதவி வந்து மத்திய அரசுகளிலிருந்து ஒரு 100 கோடி அளவுக்கு வந்து நிதி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கு, இங்கேருந்து மாணவர்கள் வெளிநாடு படிக்க வைக்கிறதுக்கும், வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து சேருவதற்கும் வந்து ஏதுவாக இருக்கும் இந்த இந்த மதிப்பீடு. A++ங்கிற மதிப்பீடு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணும். மதிப்பீட்டுக்குழுவினர் ஆராய்ச்சி தான் நிறைய மதிப்பீடுகள் பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் முன்னேறிப்படுத்திருக்கிறாங்க சார்? இந்த மருத்துவ சம்பந்தமானது, அதாவது ஹெல்த்து சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து கிட்டத்தட்ட 40% ஆராய்ச்சி கட்டுரைகள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து இந்த ஹெல்த்து சம்பந்தமாக தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு இந்த யூனிவர்சிட்டி டிஸ்டிங்னஸ்ன்னு சொல்லுவாங்க, தனித்துவம், எங்களுடைய தனித்துவம் வந்து இது சம்பந்தமாக பண்ண ஆராய்ச்சிக்காக வந்து எங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. பெரியார் பல்கலைக்கழகம் புதிய பாடப்பிரிவுகளை தொடக்க திட்டம் இருக்கா? புதிய பாடப்பிரிவுகளை வந்து இப்போது நாங்கள் வந்து நானோ சயின்ஸுன்னு பாடத்திட்டம் வந்து எங்கள்கிட்ட இல்லை, அது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி, அதாவது கிளைமேட் சேஞ்சை பற்றி, அதனுடைய பாடத்திட்டமும் என்ன இது வந்து இப்போ நிறைய உலக அளவில் வந்து பேசப்படக்கூடிய, அது மதிப்பிடப்படக்கூடிய வகையில் இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அதுக்கும் வந்து மாணவர்கள் சேர்க்கை செய்யலாம்ட்டுருக்கோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளது, தற்போது பாராட்டை பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் நான் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.